நினைவு கூறுகளின் தியானங்கள் ரீசன் நம்பர் 325 மார்ச் 1882 பக்கம் 284 தலைப்பு பஸ்கா ஆதார வசன பகுதி 1 குருந்தியர் 5 அதிகாரம் 7-8 வசனங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். மத்தேயு 26 அதிகாரம் 26-28 மற்றும் லூகா 22 அதிகாரம் 7-20 வசனங்கள் மற்றும் 1 குருந்தியர் 11 அதிகாரம் 23-26 ஆகிய வசனங்களில் இடம்பெறும் கர்த்தருடைய ராகோஜனம் நிறுவப்பட்டது குறித்து பதிவுகளிலிருந்து இது நமது கர்த்தருடைய மரணத்தை வருடந்தோறும் நினைவு கூறும் வண்ணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது இதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கப்படுவது ஏற்றதாயிருக்கும் என்றும் பார்க்கிறோம். இது நமது பஸ்காவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியுமான கிறிஸ்து இயேசுவினால் யூதருடைய பஸ்காவிற்கு பதிலாக நிறுவப்பட்டது என்பது தெளிவாய் தெரிகின்றது. யோவான் 1 அதிகாரம் 29 வசனம். இதன் காரணமாக இதை நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆண்டு நிறைவு நாளில் யூதருடைய முதல் மாதத்தின் 14 தேதியன்று ஆசரிப்பதற்கென நாம் ஒவ்வொரு வருடமும் ஒன்று கூடுகின்றோம். அடிப்படை ஆசரிக்க விரும்புகிறவர்களோடு நாம் சண்டையிடுகிறதில்லை. இன்னுமாக இதை கண்டிப்பான அல்லது கட்டாயமான ஆசரிப்பு என்றும் நாம் எண்ணுகிறதில்லை. நமக்கான ஈடுபலி விலைக்கரகத்தை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை இப்படியாய் நினைவு கூறுவதில் நாம் சந்தோஷம் அடைவதாலேயே நாம் இதை ஆசரிக்கின்றோம். இந்த வருஷம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்கான வேலையானது ஏப்ரல் 2 தேதி மாலை 6 மணிக்கு பிற்பாடாகும். இதுவே இயேசுவும் அவரது சீஷர்களும் இதை புரிந்த வேலை கொட்ட வேலை என்றும் அடுத்த நாள் பிற்பகல் 3 மணியானது இயேசு மறித்த வேலை கொட்ட வேலை என்றும் நாம் நம்புகின்றோம். மத்தேயு 27 அதிகாரம் 46-50 வசனங்கள். ஆகையினால் கிறிஸ்துவுடைய பிக்கப்பட்ட சரீரத்தையும் அவரது சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நினைவு கூறத்தக்கதாக அலிபிரி பட்டணத்தில் உள்ள அவென்யூ N80 உள்ள ஜேஎல் பிரசல் அவர்களின் இல்லத்தில் ஏப்ரல் 2 தேதி ஞாயிறு அன்று மாலை 7:45 மணிக்கு ஒரு கூடுகை நடைபெறும். இப்படியாக இதை இதன் ஆண்டு நிறைவு நாளில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவரது சரீரத்தின் கடைசி அங்கத்திறன் அவரோடு கூட மறித்து அவருக்கு ஒப்பாய் மாறி மகிமை அடைந்து புதிய சிருஷ்டிகள போரிடப்படுவது வரையிலும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றவர்களாய் இருப்போம். ஏனெனில் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நம்முடைய பங்கடைகளாய் இருக்கிறதல்லவா. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அவருடைய மரணத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். 1 குருந்தியர் 10 அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆகையால் நாம் புசித்து பானம் பண்ணும் போது அவரது பலியின் மீதான நம்முடைய ஈடுபாட்டை மாத்திரம் நாம் தெரியாமல் அவரோடு கூட மறிப்பதற்கும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்குமான நம்முடைய உடன்படிக்கையையும் கூட தெரிவிக்கின்றவர்களாய் இருப்போம். மத்தேயு 20 அதிகாரம் 22-23 வசனங்களை பார்க்கவும். இது எப்போதும் இங்கு விலையேறப்பெற்ற தருணங்களாய் காணப்படுகின்றன. மற்றும் கடந்த வருடத்தின் 2 பேர், 3 பேர், 20 பேர், 50 பேர் என்று கொண்ட பல்வேறு கூட்டத்தினரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடிதங்களை வைத்து பார்க்கையில் அவர்களும் இதே ஆசீர்வாதங்களை அனுபவித்துள்ளதாக தெரிகின்றது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆகையால் துர்க்குணம் பொறாமை முதலான புளிப்புகளை களைந்து பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். கிறிஸ்துவின் சரீரமாக புளிப்பில்லாத அப்பமாக இருப்போமாக. ஒவ்வொரு அங்கத்திலும் பெருமிதம் பெருமை கொள்ளாமல் எளிதில் பிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் ஆக. எந்த ஓர் எதிரேய குடும்பத்தினரிடம் இருந்தும் வாங்கிக் கொள்ள முடிகின்றதான புளிப்பில்லா ரொட்டிகளையும் மற்றும் உலர் திராட்சைகளையும் நாம் பொதுவாய் பயன்படுத்துவது உண்டு. பஸ்காவின் சோதனை ரெஃபரன்ஸ் நம்பர் 5875.
யோவான் 18:11, 116 சங்கீதம் 13 வசனம். என் பிதா ஊற்றின பாத்திரத்தில் நான் தானம் பண்ணாதிருப்பேனோ, விலையே பெற்ற பரிசுத்தமான நினைவுகளை நான் சிந்தியாமல் இருப்பேனோ, அவருடைய அன்பு எனக்கு துன்பத்தையே அனுப்பி சந்தோஷத்தை அனுப்பாமல் இருந்தாலும், எல்லா நண்பர்களும் என்னை கைவிட்டாலும் நான் அவரிடம் முறையிடுவேனோ, சத்துருக்கள் என்னை தவறாய் காட்டி எனக்கு துன்பம் உண்டாக்கினாலும், பிதா இவை எல்லாவற்றையும் அறிந்திருப்பதினால் நான் மனநிறைவோடு இருப்பேனோ, முன்பு எனக்கு நண்பனாயிருந்தவன் இப்பொழுது யூதாசாய் மாறியிருப்பினும் அவரது அன்பில் இன்னும் என்னை சேர்த்து அணைத்திருக்கிறார் இயேசு. விசுவாசமற்ற நண்பனின் நன்மையும் இழப்பையும் அவர் அறிவார். இறுதி வரை நான் வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவர் அறிவார். அவருடைய அன்பு என்னை அணைத்திருப்பதினால் நான் கீழே விடுவதில்லை. என் பிதா ஊற்றின பாத்திரத்தை நான் முழுவதுமாக பருகுவேன். ஆமென்.